டிவி ஆன் பண்ணும்போது நம்ம எம்கேஜி, டிவிக்கு மேல நம்ம எம்கேஜி, ரிமோட்ல நம்ம எம்கேஜி, பாக்ஸ்க்கு மேலயும் நம்ம எம்கேஜி, ஆன்லைன்ல குடுக்கிற விலையை விட கம்மியான ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பார்த்தா வரை உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் அப்படின்னாலும் தாராளமா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. சேனல் மேல ஒரு பிலிம் இருக்கும், அதை எடுத்துட்டு அங்க ஃபிட் பண்ண போறாங்க. உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்போ இங்க பாருங்களேன், இதை தான் வந்து இங்க ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில தயாரிச்சு ஹைதராபாத் கொடுத்துட்டு என்ன பிரைஸ் சொல்ல போறீங்க? ஹோல்சேல் பிரைஸ் சொல்ல போறீங்க, ரீட்டைல் பிரைஸ் சொல்ல போறீங்க? பெரிய பெரிய டீலர்ஸ் தான் நம்ம கம்பெனியை தேடி வரணும்ன்றது கிடையவே கிடையாதுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் அமைச்சு சொல்ல இரண்டு வேண்டி வரும் கேட்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் தாங்க. என்ன அப்படிங்கிறது அப்படி இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாட்டுறோம். என்ன அப்படின்னா நம்ம சேனல் நிறைய டிவி வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஆனா ஒரு டிவி மேனுஃபேக்சரிங் பண்ற யூனிட்ல இதுதான் நம்ம வீடியோ பண்ணதே கிடையாது. நிறைய பேர் எக்ஸ்க்ளூசிவா கேட்டிருக்கீங்க, உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாக்குறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிவி தான் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஹோல் ப்ராசஸ் தான். சென்னையில மிகப்பெரிய ஒரு டிவி மேனுஃபேக்சரிங் பண்ற யூனிட் தான் வந்திருக்கிறோம். இங்க எப்படி எல்லாம் டிவி எல்லாம் பண்ணிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கறதுனால பிரைஸ் ஃபார் பெஸ்டா இருக்குமா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ் இருக்கான சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சிஸ்டர், நம்ம நேம் ஆக்சுவலா இங்க நம்ம இப்ப சென்னையில இருக்கிறோம் அப்படிங்க சொல்லுங்களேன். நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா சாய் துசாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் நம்ம இருக்கோம். நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல டிவி நம்மளே சொந்தமா ரெடி பண்றதுனால தான் ஒரு நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நான் அத சொல்லிருக்கேன், ஃபார் பெஸ்டான ரேட்ல நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து டைரக்டா மக்களுக்கு கிடைக்கினா பெஸ்டான ரேட்ல தான் இருக்கும். பெஸ்டான ரேட் கண்டிப்பா நீங்க அந்த ரேட்ல கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள தெளிவா என்னென்ன டிவி என்னென்ன ரேட்ஸ்னு எல்லாமே கொடுத்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா உங்களுக்கு அப்படியே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஏன்னா மக்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து டிவி வாங்குறாங்க அப்படின்னு பட்சத்துல ஒரு சில அவங்களுக்கு பிரைஸுக்கு வந்து உள்ளுக்குள்ள அவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா சார், இது ஒரு டிவி ஸ்டார்ட் தொடங்குறதுல இருந்து என்னென்ன இருக்கு, உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி வைக்கிறாங்க என்னன்றது தெளிவாவே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல்ல வந்து இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தலாம். சொல்லுங்க சிஸ்டர், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 43 inches தான் இன்னைக்கு ரெடி பண்ண போறாங்க. பேக் கேபினெட்ட வச்சுட்டு அந்த பேக் கேபினெட்ல ஃபர்ஸ்ட் வயர் போட்டுறாங்க. அந்த வயர் பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கு பாருங்க, பேக் லைட்ஸ் இருக்குல்ல, இந்த எல்இடி பேக் லைட்ஸ் வந்து பேக் லைட் ஸ்டிப், இது இந்த ஸ்டிப் அங்க வச்சுட்டு அதை வந்து வயரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல இந்த ரிஃப்ளெக்டர் ஷீட் வந்து வைக்கறாங்க. ரிஃப்ளெக்டர் ஷீட் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் வச்சாங்கல, இங்க எல்லா லைட்டும் வர்க் ஆகாதான்ட்டு எதிர்க்க இருக்க கண்ணாடியில லைட் அடிச்சு பார்ப்பாங்க. ஏதாவது ஃபியூஸ் போயிருந்தா இங்கே மாத்திடுவாங்க. சோ எல்லா இடத்துலயும் குவாலிட்டி செக் நமக்கு பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க அந்த லைட்லாம் நகராம இருக்கிறதுக்காக ஸ்க்ரூ போட்டுட்டு நம்ம கிளிப்ஸ் வந்து போடுவாங்க அதுல. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிஃப்ளெக்டர் பிளேட்னு சொல்லுவோம். அதுக்கு மேல ரிஃப்ளெக்டர் பிளேட், ரிஃப்ளெக்டர் ஃபிலிம் வச்சுட்டு இன்னர் பென்சில் வந்து போடுறோம். இன்னர் பென்சில் எதுக்குனா இந்த பென்சில் பாத்தீங்கன்னா இதுல வந்து இதுக்கு மேல தான் வந்து உங்களுக்கு நம்மளோட பேனலே உட்கார வைப்பாங்க. சோ அதுக்காக இது இது வந்து ஃப்ரேம்லெஸ் டிவின்றதுனால நம்ம இந்த டேப் வந்து போடுவோம் இந்த இன்னர் பென்சில் மேல. ஏன்னா ஃப்ரேம் டிவினா மேல ஃப்ரேம் உட்கார வச்சிருவோம், ஃப்ரேம்லெஸ்ல உட்கார மாட்டோம். இது டபுள் சைட் டேப், இதுக்கு மேல தான் நம்ம பேனல் வந்து உட்கார வைப்போம். இந்த டேப் ஓட்டுனாங்களா அது மேல பேனல வந்து ஃபிட் பண்ண போறாங்க. சோ பேனல எடுத்துட்டு பேனல் மேல ஒரு ஃபிலிம் இருக்கும், அதை எடுத்துட்டு அங்க ஃபிட் பண்ண போறாங்க. சோ அதுக்கு மேல இது ஃப்ரேம்லெஸ் டிவினாவே கீழ இருக்கும்ல ஃப்ரேம் டோட்டலா வராது, இது ஃப்ரேம்லெஸ்னாவே கீழ இருக்க ஃப்ரேம் ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துரும் இது. சோ அடுத்து இங்க பாத்தீங்கன்னா போர்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ எல்லாம் போட்டு ஸ்க்ரூ எல்லாம் போட்டுட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க. போர்டு வந்து ஏன்னா இப்போ பேனல் வச்சது பேனல் டைட்டா நிக்கணும்ல, அதுக்காக ஸ்க்ரூ போடுறாங்க. ஸ்க்ரூ போட்டுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்டை வைப்பாங்க. பேனலுக்கும் போர்டுக்குமே வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு டெர்மினல்ஸ் வந்து வைப்பாங்க. எல்விடிஎஸ் கேபிள் எல்லாமே வந்து இங்க ஃபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெர்மினல்ஸ் இருக்குல்ல, நம்ம HDMI போட்டு AV போட்டு எல்லாமே வருதுல்ல, இது சைடுல வைப்பாங்க போர்டுக்கு. ஏன்னா போர்டு வெளியில தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக இதை வச்சிருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் சவுண்ட் பார், நம்ம 43-ஓட சவுண்ட் பார் மாடல் உங்களுக்கு. இதை தான் வந்து இங்க ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது பேக்ல போட்டு இதுவும் வந்து ஃபுல்லா ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. இதோட கேபிள்ஸையும் வந்து நம்ம போர்டோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேக் கேஸ் ஃபுல்லா இப்ப முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓபனா இருக்க கூடாது இல்ல, ஓபனா இல்லாம இருக்கிறதுக்காக பேக் கேஸ் போட்டு ஃபுல்லா இதெல்லாம் வந்து பேக் கேஸ் ஃபுல்லாவே வந்து பக்கவா பேக் பண்றாங்க. இதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து நம்மளோட டெஸ்டிங் தான். சோ டெஸ்டிங் முடிஞ்சு டெஸ்டிங்ல இருந்து அங்க வந்து பேக்கிங் உங்களுக்கு ஃபுல்லாவே பண்றோம். இப்ப எல்லாம் பிஸியா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா நமக்கு வந்து ஹைதராபாத்க்கு பெரிய ஆர்டர்ஸ், அதனால ஃபுல்லாவே வந்து அதுக்காக நீங்க சென்னையில தயாரிச்சு ஹைதராபாத் கொடுத்துருக்கீங்க. ஹைதராபாத், பெங்களூர், நம்ம ஆந்திராக்கு அனுப்புறோம், கர்நாடகா அனுப்புறோம், கேரளா அனுப்புறோம், எல்லா ஊருக்குமே இங்க இருந்து போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு டிவிஸ் ஃபுல்லாவே வந்து வர்க் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் பெரிய பெரிய டீலர்ஸ் தான் நம்ம கம்பெனியை தேடி வரணும்ன்றது கிடையவே கிடையாதுங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மினிமம் 6 டிவினாலும்
பெரிய பல்கா எடுத்தாதான் அவங்க உங்க பேரை போட்டு தருவாங்க அப்படின்றது கிடையாது. நீங்க வந்து எங்க பேர்ல தான் வந்து டிவி வந்து வியாபாரம் பண்ணணும்ன்றது கிடையவே கிடையாது. மினிமமா 6 டிவி எடுத்தா கூட இப்ப உங்களோட யூடியூப் பேர் வந்து நம்ம எம்கேஜி. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது நம்ம எம்கேஜி, டிவிக்கு மேல நம்ம எம்கேஜி, ரிமோட்ல நம்ம எம்கேஜி, பாக்ஸ்க்கு மேலயும் நம்ம எம்கேஜி, அண்ட் எம்ஆர்பி ஸ்டிக்கர் எல்லாத்துலயுமே உங்க பேர் போட்டே நம்ம கொடுக்கலாம். மினிமமா 6 டிவி எடுத்தாலே போதும். 6 டிவி எடுத்தாலே இந்த ஃபீச்சர்ஸ்ல பண்ணிக்கிறீங்க. 6 டிவி எடுத்தாலே போதும். பெருசா பல்கா தான் பண்ணணும்னு இல்ல. சோ பல்கா பண்ணனும், ஒரு 500 பீஸ் வேணும் எனக்கு, இல்ல 300 பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, இல்ல நான் உங்க பாக்ஸ் ப்ரமோட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்க ஒரு டிசைன் தாங்க, டிசைன் பண்ணிட்டு நீங்க பாக்ஸ் அடிச்சு தாங்க. இல்ல எனக்கு மந்த்லி வந்து எனக்கு நிறைய டிவிஸ், நீங்க 500 டிவிஸ்க்கு மேல செல் பண்ணீங்களா, நானே பாக்ஸ் அடிச்சு தரேன். எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணி தரோம். சின்ன வியாபாரியில இருந்து பெரிய வியாபாரி வரைக்கும் தாராளமா நமக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல என்னென்ன பண்றாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிச்சிட்டீங்க, சந்தோஷம். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹோல்சேல் பண்ணதா 6 டிவி மேற்கொண்டு எடுத்துக்கலாம். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்லிக்கோம்னா, சிங்கிள் டிவி வாங்குறதா இருந்தாலும் டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் அப்படினால பிரைஸஸ் எங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அப்படி பாக்கும்போது இந்த வீடியோல நீங்க என்ன பிரைஸ் சொல்ல போறீங்க, ஹோல்சேல் பிரைஸ் சொல்ல போறீங்க இல்ல ரீடெயில் பிரைஸ் சொல்ல போறீங்க? நம்ம வந்து ரீடெயில் பிரைஸ் தான் சொல்ல போறோம். ரீடெயில் பிரைஸே வந்து நான் உங்களுக்கு தி பெஸ்ட் ரேட்ல வந்து கொடுக்க போறோம், அதுதான் சொல்ல போறோம். நீங்க அதுவும் ஹோல்சேல் எடுத்து போறீங்க, மினிமம் 6 பீஸ்னாலும் அந்த ரேட்டை விட கம்மியா தான் உங்களுக்கு இருக்கும். பல்க் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டிவிஸா இல்ல, எல்லாமே காம்போனன்ஸா தான் இருக்கும். காம்போனன்ஸ்னா பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்விடிஎஸ் கேபிள். ஒரு ஒரு பாக்ஸும் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு ஒரு ஸ்பேர்ஸ் இருக்கும். போர்டுக்கு வெளியில வர டெர்மினல் இது. உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு அந்த HDMI கேபிள் அதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக் லைட்ல வந்து கனெக்ட் பண்ற கனெக்டர்ஸ். இது பேக் லைட் கிளிப்பு, இது வந்து வைஃபை ரிசீவர். இங்க இருக்க ஒரு ஒரு பாக்ஸ்ல தந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டமும் இருக்கும். டிவிக்கு சம்பந்தமான ஸ்பேர்ஸ் எல்லாமே ஏ டு இசட் நம்ம கிட்ட இருக்கு. இதனால வந்து உங்களால வந்து எவ்வளவுனாலும் நம்ம வாரண்டி கொடுக்க முடியும், அதனால தான் நம்மளால பெஸ்ட் பிரைஸும் கொடுக்க முடியுது. ஸோ இங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா பேக் கேஸ்க்கு, டிவிக்கு பின்னாடி கேபினெட் வரும்ல அந்த கேபினெட், அது மட்டும் இல்லாம நமக்கு நம்மளோட பேனல்ஸ் வந்து தனியா இருக்கு, செப்பரேட்டா போர்ட்ஸ் செப்பரேட்டா இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாவே இருக்கும். உங்களுக்கு இங்க வந்து டிவியா எல்லாமே முழுசா மாறுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி இன்னும் பல அடுக்கு இருக்கு. குடுவல்ல மட்டும் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஏ டு இசட் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. இதனாலதான் வந்து உங்களால முன்ன சொன்ன மாதிரி பெஸ்டான பிரைஸ்ல கொடுக்க முடியுது. பத்தாவது உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் அப்படின்னாலும் தாராளமா சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ரிஃப்ளெக்டர் ஷீட்ஸ். உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்பா இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக் பண்ண ஸ்டாக் அடிக்கடி நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாருங்க. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து காம்பனன்ஸ் தாங்க. ஸோ நீங்க கேட்ட மாதிரியே தி பெஸ்ட் ரேட்ல கொடுக்க போறோம். அதுதான் டிவிஸோட ரேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம 24 இன்ச்சஸ் நார்மல் ஃபுல் HD டிவி IPS பேனலோட நார்மல் டிவியோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம 4800 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். மார்க்கெட்ல எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 5500 கம்மி இல்லாம இருக்காது, பட் நீங்க 4800 இதை விட ஜாஸ்தி ரேட்ல செக்கிங் வாரண்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்கறது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுக்க போறோம். நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா 32 இன்ச்சஸ். 32 இன்ச்சஸ்ல 4 வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து 32 இன்ச்சஸ் நார்மல் டிவி ஃபுல் HD பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6200 ரூபாயிலே கொடுக்குறோம். நான் பார்த்த வரைக்கும் வெளியில 32 இன்ச் 10 ரூபாய் கம்மி இல்லாம கிடைக்கிறதுங்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இங்க வந்து 6200 கே உங்களுக்கு வந்துரும். இது வந்து செட்டன் டைம் பீரியட் மட்டும் தானா, ஏன்னா ரொம்ப ரேட் கம்மியா கொடுக்குறீங்க. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கு உங்களுக்கு இந்த ரேட். இதுலயே வந்து உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி இருக்கு, 1 இயர் ஃபுல் ரீப்ளேஸ்மென்ட் அண்ட் 3 இயர்ஸ் ஃபுல் ரீப்ளேஸ்மென்ட்க்கு வேற வேற ரேட்ஸ். நீங்க கால் பண்ணும்போது அதுக்கான ரேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இதுலயே அடுத்து வந்து இதே ஃப்ரேம் டிவில ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி இருக்கு. அதோட ரேட் பாத்தீங்கன்னா 7200 ரூபாய். எல்லா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவிஸ்க்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குறது வெறும் 7200 ரூபாய். அதுலயே ஃப்ரேம்லெஸ் டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் டிவினா பெசல்லெஸ், அதுக்கும் இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லங்க, வெறும் 200 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். அது 7200 ரூபாய்னா இது 7400 ரூபாய். இதுவும் ஃபுல் HD டிவி IPS பேனல். IPS பேனல்னா எந்த சைடுல இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு நிழலான அந்த இமேஜ் வந்து தெரியாது. சோ இது வந்து 7400. இதுலயே இன்னொரு மாடலும் வச்சிருக்கோம் நாங்க ஃப்ரேம்லெஸ்ல வாய்ஸ் ரிமோட்டோட. 32ல வாய்ஸ் ரிமோட், அது வந்து 8800 ரூபாய் வித் வாய்ஸ் ரிமோட்டோடவே 8800 ரூபாய். சோ 40 இன்சஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் HD உங்களுக்கு சவுண்ட் பாரோட 32ல இருந்து 30 வாட் ஸ்பீக்கர் இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 10800 ரூபாய் உங்களுக்கு. இதுலயே அடுத்த வெர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட்டோட, வாய்ஸ் ரிமோட்டோட உங்களுக்கு 11700 ரூபாய்க்கே உங்களுக்கு வந்துரும். 43ல வந்து நம்ம அகைன் 4 வெரைட்டி வச்சிருக்கோம் 32 மாதிரியே. சோ 43ல ஃபுல் HD பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13600 ரூபாய்க்கே கிடைச்சிரும். இதே ஃபுல் HD ல வாய்ஸ் ரிமோட். சோ 1080 பிக்சல்ல வாய்ஸ் ரிமோட்டோட வரது உங்களுக்கு 14900 ரூபாய். சோ அதுக்கு அடுத்த
மாடல் பாத்தீங்கன்னா எல்லாரும் 4K வேணும் 4K வேணும்ன்றீங்க. அதனால 43ல நம்ம கிட்ட 4K இருக்கு ஐபிஎஸ் பேனல்ல. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 ரூபாய்க்கு வரும். இன்னும் கிளாரிட்டி தி பெஸ்டா வேணும்னா OLED பேனல் 4K வித் வாய்ஸ் ரிமோட் பாத்தீங்கன்னா வெறும் 16,600 ரூபாய். அப்படி பார்க்கும்போது நான் எல்லாம் வீட்டுல திட்டத்தட்ட 43 இன்ச்சு எனக்கு நான் வாங்கும்போது 28 ரூபா சம்திங் வந்துச்சு. ஆனா நீங்க சொல்ற பிரைஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேசாம நான் இங்கேயே டிவி எடுத்துக்கலாம் அப்படி வந்தா தோணுது. கிளாரிட்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாத்துலயும் கிளாரிட்டி காமிச்சிருப்போம் உங்களுக்கு. கிளாரிட்டி தி பெஸ்ட் கிளாரிட்டியா இருக்கும். அடுத்தது நம்ம 50 இன்ச்சஸ் பாத்துடலாம். சோ 50 இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 வாட் ஸ்பீக்கரோட வந்துரும். OLED 4K வித் சவுண்ட் பாரோட இருக்கு பாருங்க. இதோட ரேட் வந்து என்னன்னா வாய்ஸ் ரிமோட்டோடய வந்துருங்க. 4K 2160 கிளாரிட்டியில பிளே ஆகும். இதோட ரேட் 22,000 ரூபாய். பிரைஸ் எல்லாமே பயங்கர தட்டி தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆமா, 55 இன்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து என்ன உங்களுக்கு ஒரு 3,000 தான் எக்ஸ்ட்ராங்க. 25,000 சேம் எல்லாமே OLED டிவி 4K வித் வாய்ஸ் ரிமோட் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். டால்பி அட்மாஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அது பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் தான் உங்களுக்கு. அதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி சம் அந்த சர்வீஸ் வாரண்டி இல்லையா? 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டில வந்துரும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 65 இன்ச்ங்க 4K இருக்கு. 2160 பிக்சல்ல வாய்ஸ் ரிமோட்டோடே வந்துரும். OLED பேனல் இதோட ரேட் வந்து ஜஸ்ட் 48,000. நிஜமா தான் சொல்றீங்களா? 48,000 தான். நீங்க சொன்ன மாதிரி 43 இன்ச்க்கு பதில் நீங்க 65 இன்ச்சே வாங்கிரலாம் நமக்கிட்ட. இதுலயே உங்களுக்கு 75ம் இருக்கு நமக்கிட்ட, 86ம் இருக்கு. 75 86லாம் நீங்க நமக்கிட்ட ப்ரீ ஆர்டர் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 75 இன்ச்சஸ் ஜஸ்ட் 80,000. இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹோம் அப்ளைன்சஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஹோம் அப்ளைன்சஸ்னும் போது கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன், டவர் ஃபேன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, டிஷ் வாஷர், என்னென்ன ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவை, மிக்சி, கிரைண்டர், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸே இருக்கு. நம்ம ஆன்லைன்ல கொடுக்கற விலையை விட கம்மியான ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ரேட் டீடைல்ஸ், மத்த எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நம்மளோட வீடியோல இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பாத்துட்டு ஆடியன்ஸ் நீங்க என்ன சொல்ல விரும்பப்படுறீங்க? சோ நம்ம சாய் துசாஷா மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு பாத்திருப்பீங்க, நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கறதனால ரொம்ப பெஸ்ட் பிரைஸ். அதாவது நீங்க ரீட்டைலா இருக்கட்டும், அதாவது நீங்க உங்களோட பர்சனல் யூஸ்க்கு சிங்கிள் டிவி வாங்குறதாக இருக்கட்டும், இல்ல ஹோல்சேல இல்ல பல்க் பர்ச்சேஸ் ஒரு 500 டிவியா வாங்குறீங்கனாலும் அதையும் நாங்க ரெடி பண்ணிட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இவ்ளோ பெஸ்ட் ரேட் பெஸ்ட் குவாலிட்டியில கொடுக்க முடியுது. நம்மளே ஒரு ஒரு பொருளும் பார்த்து பார்த்து இம்போர்ட் பண்ணி பண்றதுனால இவ்ளோ பெஸ்ட்க்கு வந்து பண்ண முடியுது. வாரண்டிஸும் பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் வாரண்டியா கொடுத்துட்டு இருக்கோம். 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்கு உங்களுக்கு, 6 மந்த்ஸ் ஃபுல் வாரண்டி, 1 இயர் ஃபுல் வாரண்டி, 3 இயர்ஸ் ஃபுல் வாரண்டியும் இருக்கு. சோ அந்த டீடைல்ஸ்க்கு எல்லாமே நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி எல்லா டீடைல்ஸும் வாங்கிக்கோங்க.